வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொளியில் கோணங்கள் தொடர்பான சில பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம். கோணத்தின் உச்சியை புள்ளி ஏவில் அமைக்கவும். சரி, இப்போ நாம் அதை அமைச்சிக்கலாம். கோணத்தின் உச்சியை புள்ளி ஏல அமைச்சிக்கலாம். கதிர்களில் ஒன்றை புள்ளி பியின் வழியாக செல்லுமாறு செய்க. மற்றொரு கதிர் பிற புள்ளிகளில் ஒன்றின் வழியாக சென்று ஒரு குறுங்கோணத்தை ஏற்படுத்துமாறு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுங்கோணங்கிறது 90 டிகிரி, அதாவது 90 பாகைக்கு குறைவான ஒரு கோணமே குறுங்கோணம்னு சொல்லுவாங்க. சரி, நாம் இப்போ இந்த ரெண்டு கதிர்களில் ஒரு கதிர் பி புள்ளியின் வழியாக போகிற மாதிரி அமைச்சிக்கலாம். இப்போ இந்த இன்னொரு கதிரை எந்த புள்ளி வழியாக செலுத்தினா நமக்கு 90 டிகிரிக்கு குறைவான கோணம் கிடைக்கும்னு பார்க்கலாம். நாம் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வில்லை, அதாவது இந்த ஆர்க்கை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா சில சமயம் நாம் இங்கே இருக்கிறது தான் நமக்கு தேவையான குறுங்கோணம்னு நினச்சிக்கிட்டு நாம் இப்படி அதை வச்சுருவோம். ஆனால் இந்த கருவி பார்த்திங்கன்னா இந்த வெளிக்கோணத்தை, அதாவது இந்த பெரிய கோணத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது 180 டிகிரிக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் நாம் எதிர்பார்க்குற கோணத்தை தான் இந்த கருவி அளக்குதான்னு இந்த வில்லை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு குறுங்கோணம், அதாவது அக்யூட் ஆங்கிள் வேணும். இப்போது இது ஒரு குறுங்கோணம் மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு 90 டிகிரியை விட குறைவாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது இந்த கதிர் இந்த புள்ளி வழியாக தான் சரியாக போகுதான்னு நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இது சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது ஒரு குறுங்கோணம், ஏனென்றால் இதன் அளவு 90 டிகிரியை விட குறைவாக உள்ளது. சரி, இப்போ விடையை சரி பார்க்கலாம். சரியான விடைன்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். கருப்பு நிற புள்ளிகளை பயன்படுத்தி ஒரு விரிகோணத்தை அமைக்கவும். ஏதேனும் ஒரு புள்ளியை உச்சியாக தேர்ந்தெடுத்து கதிர்களை மற்ற இரு புள்ளிகளின் வழியாக செல்லுமாறு செய்க. கோணத்தின் அளவும் 180 டிகிரிக்கு குறைவாக இருக்குமாறு செய்க. சரி, இதை செய்யறதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்குது. இங்கே இருக்கிற புள்ளிகளில் நம்ம எந்த புள்ளியை வேணாலும் உச்சியாக தேர்ந்தெடுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த புள்ளியை உச்சியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு கதிர்களையும் மற்ற ரெண்டு புள்ளிகளின் வழியாக போகிற மாதிரி அமைச்சோன்னா நமக்கு அப்போ ஒரு குறுங்கோணம் தான் கிடைக்குது. இது 90 டிகிரிக்கும் குறைவானது. சரி, இப்போ நம்ம இந்த ரெண்டு கதிர்களையும் மாற்றி இந்த மாதிரி கூட அமைக்கலாம். அப்போது இந்த கருவி என்ன நினைக்கும்? இந்த சின்ன கோணத்தை கிடையாது, இந்த பெரிய கோணத்தை தான் நம்ம அமைச்சிருக்கோன்னு அந்த கருவி எடுத்துக்கோ. ஆனால் இது 180 டிகிரிக்கும் அதிகமாகவே இருக்குது, அதனால் இதுவும் பொருந்தாது. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த புள்ளியை உச்சியாக நாம் தவறாக தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். சரி, இப்போது இதை இந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு இதை நம்ம கண்களாலேயே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், இந்த பெரிய கோணம், அதாவது 180 டிகிரிக்கும் குறைவாக ஆனால் 90 டிகிரிக்கும் அதிகமாக உள்ள ஒரு கோணம் இந்த புள்ளியை உச்சியாக தேர்ந்தெடுத்தால் இங்கே தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த புள்ளியை உச்சியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கதிர்களையும் நாம் இப்படி அமைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஒரு விரிகோணத்தை அமைச்சிட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதிர்கள் இந்த கருப்பு புள்ளி வழியாக சரியாக போகுதான்னு நம்ம கவனிக்கணும். இல்லைன்னா நமக்கு தப்பான கோண அளவு கிடைச்சிடும். இப்போ இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு விரிகோணம், ஏனென்றால் இதன் அளவு 90 டிகிரியை விட அதிகமாக உள்ளது. சரி, இப்போ நம்ம விடையை சரி பார்க்கலாம். சரியான விடைன்னு கிடைச்சிருக்கு. அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். இப்போ நம்ம இதே புள்ளிகளை பயன்படுத்தி இன்னொரு விரிகோணத்தை அமைக்கலாம். அதே பொதுவான கருத்து தான். இப்போ இதை உச்சியாக தேர்ந்தெடுத்து இந்த கதிரை இப்படி வச்சோன்னா இது சரியாக 180 டிகிரி அளவாக இருக்கும். இப்போது இதை இங்கே வச்சோன்னா நமக்கு ஒரு விரிகோணம் கிடைச்சிருச்சு, அதாவது அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது அந்த கோணம் 90 டிகிரிக்கு அதிகமாகவும் 180 டிகிரிக்கு குறைவாகவும் இருக்கும். இது ஒரு விரிகோணம், ஏனென்றால் இதன் அளவு 90 டிகிரியை விட அதிகமாக உள்ளது. சரி, இப்போ விடையை சரி பார்க்கலாம். சரியான விடைன்னு கிடைச்சிருக்கு.